ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவனியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெறும் ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணி எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஸ்டவில ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க வெயிட் லாஸுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் லெவல் நல்லா இருக்கணும் இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறையவே சாப்பிட்டா கூட ஒல்லியதாங்க தெரியும் மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை எனர்ஜியாக மாற்றுற ஒரு ப்ராசஸ் தாங்க மெட்டபாலிசம் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ் சரியாக நடக்கலைன்னா தான் நமக்கு ஃபேட் ரொம்ப அதிகமாகி நம்ம குண்டாயிடுறோம் இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் ஒல்லியாக இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மெட்டபாலிசம் தாங்க இதுக்கும் சுடுதண்ணி குடிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றுமே இல்லைங்க சுடுதண்ணிங்கிறது நம்ம கொதிக்க வச்சு குடிக்கும்போது அதோடய ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பாடி வந்து ட்ரை பண்ணும் அப்போது வந்து மெட்டபாலிசம் தானாகவே இன்க்ரீஸ் ஆகுங்க இதுக்கு நம்ம நார்மலான வெது வெதுப்பான தண்ணி குடிக்கக்கூடாதுங்க அது ஜஸ்ட் லூப் வார்ம் வாட்டர் தான் அதனால் எந்தவித டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியாது ஹாட் வாட்டர் அப்படின்னாக்கா நம்ம டீ காஃபி குடிக்கிறோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் அப்படி சூடாக இருக்கும்போது குடிக்கிறது தான் நமக்கு ஹாட் வாட்டர் அந்த மாதிரி ஹாட் வாட்டர் குடிக்கும்போது தான் நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தோடய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதை வந்து நம்ம டீ காஃபி மாதிரியே ஒரு கிளாஸில் வச்சுட்டு சிப் பண்ணி சிப் பண்ணி குடிக்கலாங்க இப்போது இந்த ஹாட் வாட்டரை எப்போ எப்படி குடிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஒரு நாளைக்கு எட்டு கிளாஸ் குடிக்கணும் அதாவது ஒரு கிளாஸ் வந்துட்டு நமக்கு கால் லிட்டர் டூ ஃபிஃப்டி எம்எல் இருக்கணுங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸ் நீங்கள் குடிச்சிக்கலாம் டீ காஃபி மாதிரி ரொம்ப சூடாக இருக்கணுங்க அதுதான் நமக்கு ரொம்பவே முக்கியமானது அதே மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு மூணு டைம் சாப்பிட்றோம் மார்னிங் லன்ச்சு அடுத்தது நைட்டு அது மூணு நேரமுமே நீங்கள் சாப்பிட்றதுக்கு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிச்சிருங்க அதாவது இரநூத்தம்பது எம்எல் அதே மாதிரி சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் முக்கால் மணி நேரம் கழித்து ஒரு கிளாஸ் டூ ஃபிஃப்டி எம்எல் குடிக்கணும் மொத்தமாக நமக்கு இதுவே ஆறு கிளாஸ் தண்ணி ஆயிடுச்சிங்க இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஜங்க் ஃபுட்டு ஆயில் ஐட்டம்ஸ் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்குமே அவாய்ட் பண்ணிடுங்க அதே சமயம் நைட்டு டின்னர் வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிடக்கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் எட்டு மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடுங்க டெய்லியும் காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் போங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாளைக்கு மூணுலருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணுங்க அதில் எவ்வளோ ஹாட் வாட்டர் குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே சமயம் நீங்கள் டயட் எதுவும் ஃபாலோ பண்ணாமலேயே வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியுங்க இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கும் நல்ல யூஸ் ஆகும் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இது ரிமூவ் பண்ணிடுங்க அதனால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க்கு இது வந்து நீங்கள் வெயிட் லாஸ்க்காக தான் குடிக்கணுங்கிறது கிடையாது நார்மலாக இருக்கிறவங்க கூட ஹாட் வாட்டர் குடிக்கும்போது உடம்பு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நீங்களும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ